என் பேர் வந்து பவானி. நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எங்கள் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே, அதாவது எங்கள் ஊர் வந்து ரொம்ப சின்ன கிராமம். அதில் வந்து பொண்ணுங்களை வந்து படிக்க அனுப்புகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா என்னை வேணாம்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா தான் கஷ்டப்பட்டு அனுப்புனாங்க. எங்கள் ஊர்லேயே நாங்கள் தான் டிகிரி கிராஜுவேஷனே, நானும் என் ஃப்ரெண்டும், நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் வந்திருக்கேன். நான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் வேறு ரொம்ப கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீ கோர்ஸ்ன்னு வேறு சொல்கிறாங்க, எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சி வந்தேன். ஆனால் அப்படியெல்லாம் இங்கே இல்லை. நான் வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஆனால் எனக்கு டேலினா என்னன்னே தெரியாது. இங்கே வந்து டேலினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சிஸ்டம் ஒர்க் வந்து எனக்கு சுத்தமாகவே பண்ண தெரியாது. இங்கே வந்து சிஸ்டம் ஒர்க் நல்லா பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். எம்எஸ் ஆஃபீஸு அது மாதிரி எல்லாமே பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து தேனியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் வந்து கெத்தாக சொல்லிக்குவேன். அதே மாதிரி இங்கே ஸ்டாஃபும் அதே மாதிரி எங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க. ஃப்ரீ கோர்ஸ்ன்னு நினச்சேன், ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குமோ, ஹாஸ்டல் வசதி எப்படி இருக்குமோ அதெல்லாம் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து அந்த இதெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாஃபும் சாரு மேமு, கார்த்திக் சாரு மேமு, கண்ணகி மேமு, ஹேமா மேமு, பசி சாரு, தேன்மொழி மேமு, அன்மன் சாரு எல்லாருமே நல்லா டீச் பண்ணாங்க.